ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹையஸ்ட் இன்கம், அதுவும் ஒரு பிக்னர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிறந்த வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க இது. ஸோ பிக்னர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நம்மளால் வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு 5000 10000 அப்படி தான் எடுக்க முடியும். நம்மளால் ஒரு சில இண்டஸ்ட்ரியில் வந்து போய் கால் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நஷ்டமாகவோ இல்லை நமக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச முதலீட்லையோ கொண்டு போயிட்டு நம்மளோட இன்கம்மை வந்து முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்படி இல்லைங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைச்சலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதும், உங்களால் வந்துட்டு இந்த இன்கம்மை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணனா ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ அதை ப்ராப்பராக கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மினிமம் இப்போது ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு அப்படின்னாலே 25000 ஸ்டார்டிங். ஒரு வருஷம் 1.5 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 75 லேருந்து 1 லேக் வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு ஆண்டோட வருமானம் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சரூபா 12 லட்சரூபா ஆகும். அதே வருமானத்தை நம்ம வந்து படிக்கவே இல்லை அப்படின்னாலும் பேசிக் நாலேஜ் வச்சுட்டு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா அது பிஸ்னஸில் மட்டும்தான் அந்த மாதிரியான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா எந்த இடத்துலையும் வேலைகள் வந்து அதிகம் படிப்பு இல்லை அப்படின்னா கூட்டு நம்மளை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலில் நீங்கள் திட்டமிட்டு அதை செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் அவ்வளோ இன்கம் எடுக்க முடியும். ஸோ படித்தவங்க மட்டும்தான் அறிவாளிங்க, அவங்களால மட்டும்தான் திட்டமிட்டு செயல்பட முடியும் அப்படின்றது அவசியம் இல்லை. நமக்கு நாலேஜ் இருக்குது பேசிக்காக அப்படின்னாலே நம்மளாலையும் தொழில் செஞ்சு நல்ல ஒரு வருமானம் எடுக்க முடியும். ஸோ வாங்க, இது என்ன கான்செப்ட் அப்படின்றது பார்த்துடலாம். வளவலன்னு பேச வேண்டாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக். ஃபிக் அப்படின்றது அத்தி. ஸோ அத்தி பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அத்தி பழத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு வாட்டி நீங்கள் நடவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா 25 வருஷம் கிட்ட நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாங்க, அது பாட்டில் உங்களுக்கு வந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் தொழில் செய்யணும், விவசாயத்தில் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம் இந்த தொழில் எடுத்து. அதே போல் இதுக்கு பிளான்ஸ் அப்படின்றது குஜராத்தில் தாங்க நமக்கு வந்து இதில் கிடைக்கும். நான் அது எங்கே கிடைக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். 50 ரூபா 60 ரூபா ஒரு பிளான்ட்டோட ரேட் வரும். 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 436 பிளான்ட் கிட்ட தேவை. இதுக்கு சீட்ஸ் விதை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் வுட் கட் அவுட் தான், நீங்கள் கட் பண்ணி அந்த இதை அப்படியே நட்டு வச்சு அப்படி வளர்க்க வைக்கிறது தான். இது செடியாகவும் பிளான்ஸாகவும் தருவாங்க, வேணுன்னா நீங்கள் வாங்கி அதையும் வந்து நட்டு வச்சுக்கலாம். ஸோ பிளான்ஸாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக நீங்கள் ஒன்று கேட்பீங்க, ஏன் குஜராத், நம்ம ஊர்லலாம் அத்திப்பழம்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. அத்திப்பழம் நம்ம ஊரில் வந்து இருக்கும், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதோட ஒரு பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம ஊருங்களில் இருக்க வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு நாட்டுக்காய் வந்து செட் ஆகாது. நாட்டுக்காய் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய புழு, நம்ம நார்மலாக நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களா எனக்கு தெரியல, அத்திப்பழம் அந்த பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அப்படியே கழுவி சாப்பிட்டீங்கன்னா கதை முடிஞ்சுது, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது உள்ளே புழு குட்டி குட்டியாக இருக்கும். எந்த ஃப்ரூட்டில் பழம் நார்மலாக சாப்பாடை கூட பிரித்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் சாப்பிடுவேன். ஒரு வாட்டி அதை பார்த்ததுலேருந்து அந்த பழத்தை நான் விட்டுட்டு சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இப்போது எனக்கு இதை பற்றியான ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரியும், நாட்டு பழத்தங்கள்லாம் உள்ள புழு இயற்கையாகவே இருக்குமா, அது ஃபர்டிலைசர் போட்டாலும் சரி போடலனாலும் சரி இயற்கையாகவே அந்த புழுக்கள் வந்து நாட்டு பழங்களில் வந்து இருக்குமா. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அத்தியை பொறுத்தளவுக்கு 2 வெரைட்டி, ஆப்கான் வெரைட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா டர்க்கி ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வெரைட்டி. டர்க்கி ப்ரௌன் அப்படின்றது இந்த கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுதான் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆப்கான் வெரைட்டி அப்படின்றது இந்த மாதிரி கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். ஸோ இந்த 2 வெரைட்டியில் தான் நமக்கு வந்து அதிகமான ஈல்டு கொடுக்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் அத்தியை பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அத்தியில் 2 வெரைட்டி இருக்குது, மரம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செடிகள் இருக்குது. மரம் உள்ள வெரைட்டி தான் அந்த நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. நிறைய புழுக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பழத்துங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். அதனால் மரங்கள் வைக்கிற வெரைட்டிக்கு நீங்கள் போகாதீங்க. பிளான்ட்டு செடிகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி, நமக்கு லாஸும் அதிகமாக ஆகாது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அத்தி எடுத்து பண்ணணும். ஃபிக்னா பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, செடி வகையான அத்தியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 வெரைட்டி, இந்த வெரைட்டிங்களோட லிங்க்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதோடைய லைஃப் நம்ம ஒரு வாட்டி இது பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு த்ரோட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னா நமக்கு ஒரு பர் ஏக்கருக்கு 70000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 70000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 25 வருஷம் போடுறோன்னா
நம்ம வருஷத்துக்கே வந்து ஒரு 5000 கிட்ட தான் இன்வெஸ்ட்மெண்ட். குறைஞ்ச ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கணக்கு போடுங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வருது, ஒரு 500 ரூபா 600 ரூபா அவ்வளோதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வரும். ஒன் டைம் தான், அதுவும் ஒன் டைம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அறுவடை மட்டுமே செஞ்சிட்ருக்கலாம். இதில் லோ மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால தான் சொன்னேன், பிகினர்ஸ் யாராச்சும் அக்ரிகல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கோங்க. லோ மெயின்டெனன்ஸ் எதுக்காக அப்படின்னா, தண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு தேவை. ஸோ ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து பயன்படுத்திக்கோங்க. ட்ரிப் மூலயமா தான் வந்துட்டு தண்ணி உங்களுக்கு பாய்ச்சினா தான் உங்களுக்கு வந்து கட்டுப்படியாகும். நிறைய கவர்மெண்ட்ஸ்லேயும் சப்சிடிஸ்லாம் தராங்க இந்த ட்ரிப் இரிகேஷன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், அதுக்கப்புறம் வேப்பம் இருக்குது பார்த்திங்களா, வேப்பம் புண்ணாக்கு அது, அதுக்கப்புறம் ஆட்டு சாணம். ஃபர்டிலைசர் இல்லை, கெமிக்கலில் எதுவும் இல்லை, இந்த மண்ணில் தான் வளரும் அந்த மண்ணில் தான் வளரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் முக்கியமாக இதுக்கு கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸே இல்லாமல் பாகுபாடே இல்லாமல் எல்லா மண்ணிலையும் வளரக்கூடியது தான் இந்த அத்தி. அவ்வளோ அளவுக்கு இம்யூன் பூஸ்டருங்க. ஃபீமேல்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின், நம்ம ப்ரெக்னன்சி அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு. அத்தி இதோட டேப்லெட்ஸே வந்துருச்சு, டேப்லெட்ஸை தான் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அத்தியில் வந்து ரொம்ப நல்ல நமக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ தாராளமாக வந்து வெளி நாட்டுக்கும் நம்மளால் ஏற்றுமதி இதை பண்ண முடியும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்றத சொல்கிறேன். ஒரு கிலோ 400 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹோல்சேலாக நம்மக்கிட்ட வாங்கும் போது ஒரு 200 ரூபாக்கு தான் இதை வாங்குவாங்க. ஸோ டைரக்ட் கஸ்டமர்ஸ்கிட்டயே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம 400 ரூபா 500 ரூபாக்கு கொடுக்க முடியும். அதுபோல் இது ஆர்கானிக், நீங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இங்கே நீங்கள் வந்து பயன்படுத்தலை. அதனால் வந்து இது ஆர்கானிக்லேயே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் உங்களால் எக்ஸ்போர்ட் இதை தாராளமாக பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஈல்டிங் எப்படி கொடுக்குன்றத சொல்கிறேன். ஒரு பிளான்ட் இருக்கலாம், அது வந்து 10 கிலோ வரைக்கும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ 10வது மாதம் நீங்கள் நட்டு வச்சுருக்கிற 10வது மாதத்துலேருந்து உங்களுக்கு காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ரொட்டேஷன் பேஸில் நீங்கள் வந்து காய்கள் பறிச்சுக்கிட்டே இதில் இருக்கலாம். காய்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சைஸ் தான், ஏன்னா இது அத்தியை பொறுத்தளவு கலர் உங்களுக்கு மாறும். காயாக இருக்கும் போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பழமாகும் போது ஓரளவுக்கு பெருசாகவே இருக்கும். நல்ல பெரிய எலுமிச்சை பழம், கொய்யா பழம் அளவுக்கே நமக்கு இருக்கும். அத்தி நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ 150 பழங்கள் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம வந்து தாராளமாக பறிக்கலாம். 30-50 கிராம் அளவுக்கு உங்களுக்கு வந்து எடை இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 436 பிளான்ட் கிட்டே நீங்கள் வந்து ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 400 பிளான்ட்டு கிட்ட நீங்கள் வந்து அறுவடை எடுக்கிறீங்க. ஒரு 150 பழம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு 10 மாதத்தில் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு ஆண்டுக்கு வருமானம் ஒரு ஐடியில் இருக்கிற ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 லேக் அந்த மாதிரி தான் வந்து இன்கம் இருக்கும். நம்ம தாராளமாக அதை நம்மளுடைய சொந்த நேரத்தை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான தொழில் பண்ணோம் அப்படின்னா சாலிடாக நம்மளால் இந்த மாதிரியான இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். பிக்னஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு மெயினாக வந்து இது நார்த் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நிறைய வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்பழம் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான வெரைட்டிஸை நம்ம ஊருங்கள்லேயும் விளைவிச்சு இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு டைரெக்டாகவும் பண்ணலாம், இல்லை ஃப்ரூட் ஹோல்சேலர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அது இல்லாமல் டைரக்ட் கஸ்டமர்ஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ஸ் குரூப் ஆஃப் பர்சன்ஸை வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலேருந்து கிடைக்கிற ஒரு 400 பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 10 மாதம் கழித்து தான் அப்படியே மொத்தமாக கிடைக்கும் அப்படின்றதில்ல. உங்களுக்கு வந்துட்டு இந்த 10வது மாதத்தில் பல்காக எடுக்கும் போதே அடுத்தடுத்த மாதம் இது த்ரூஅவுட் அந்த 25 இயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வருமானம். கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 1 லேக் 1.5 லட்சம் ரூபா, அப்புறம் ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா, அந்த மாதிரி பிரித்து பிரித்து தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த 10 மாதத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்ககிட்ட குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா பல்காக அப்படியே ஒன்றும் கையில் நிற்க போகிறது கிடையாது. உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமான குவான்டிட்டி தான், ஒரு 15 கிலோ 20 கிலோ 35 கிலோ 50 கிலோ இப்படி தான் உங்களுக்கு வந்து குவான்டிட்டிஸ் வரும். அப்படி வரும்போது உங்களாலேயே ஈஸியாக மார்க்கெட்டில் இதை சேல்ஸ் பண்ணிட முடியும். நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து போய் என்னோடய ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்காக நம்ம வந்து 2 டன் 3 டன் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துற போகிறது கிடையாது. அதனால் இது வந்து பிரித்து உங்களாலே டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கும் சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய வந்து ஜாம், அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் மேக்கிங் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. அடிமாட்டு ரேட்டு தான் 200 ரூபா அப்படின்றது. ஒரு கிலோ 400 ரூபா 500 ரூபா போதுன்னா நமக்கு அப்படியே 50% கீழே தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேட்டு தான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ டைரக்ட் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்லாம் இருக்கும், அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் சப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து நம்ம டைரெக்டாக சப்ளை பண்ணுறோம் கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா தான் 400 to 500. எப்பயுமே இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20 கிலோ 30 கிலோ உங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுங்கள்.
நமக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயும் ஃப்ரூட் சேல்ஸ் பண்ண முடியும்னு தெரியும். அது எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய வெப்சைட்ஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. வந்து பிக் பாஸ்கெட்லலாம் சேல்ஸ் பண்ணலாம், ஜியோமார்ட்டில் சேல்ஸ் பண்ணலாம், அமேசானில் க்ராசரிஸ் எப்படி பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் பண்ணுறதுன்னு அதில் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள். ரெட்டிப்பான வருமானம் உங்களுக்கு ஆண்டுக்கு 10 மாதத்துக்கு இது 8 லட்சரூபா கொடுக்குதா, அதுவே தனியாக உங்களுக்கு 1.5 லட்சரூபா 2 லட்சரூபா கிட்ட கொடுத்துரும். நீங்கள் 400 ரூபா 500 ரூபாலாம் போட்டிங்க அப்படின்னா பிரித்து பாக்ஸில் போடுங்க. 100 கிராம், 200 கிராம், அது 1/2 கிலோ பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க. ஆர்கானிக்னு முக்கியமாக ஸ்டிக்கர் ஒட்டி நீங்கள் போடுறீங்க, உங்களோட ஃபார்மோட பிக்சர் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரேட்க்கு வந்து சேல்ஸ் ஆகிடும். ஸோ யங்ஸ்டர்ஸ் பிக்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக யோசிச்சு இந்த மாதிரியான விவசாயத்தை பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.